ஆத்மலிங்க ஆத்மனக்கம் அடியேன் மணிகண்ட சிவம். இன்று நாம் பார்க்கிறப்பது ஜோதி விருட்சம். இந்த ஜோதி விருட்சம் இங்கக்கூடிய மூலிகை பட்டை இது. ஜோதி என்றால் பிரகாசம். ஒரு மனிதனுடைய ஒரு உயிருடைய பிரகாசத்தை நிர்ணயிக்கக்கூடியது முக அமைப்பு. அந்த முக அமைப்பில் கூடிய பளிங்கரத்தை ஏற்றக்கூடிய அதிசய மூலிகையே இந்த ஜோதி விருட்சம் என்று சொல்லலாம். ஜோதி என்பது சுடர், விளக்கு, ஒளி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ ஜோதிக்கான விளக்கம் ஏற்றி விடுதல் என்று அர்த்தம். அதாவது ஜோதியாக இறைவன் தெரிகிறார், அது கீழிருந்து மேலோங்கி தெரிகிறார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜோதி விருட்சம் என்ற மூலிகை இந்த மூலிகை. இது அந்த பாலோடு பார்க்கும்போது மிளிரக்கூடிய தன்மையிலே இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக கவனிச்சோமே தெரியும், இந்த ஜோதி விருட்ச மூலிகை காய்ந்த பட்டது. அந்த மிளிரக்கூடிய தன்மை உள்ள மூலிகை ஜோதி விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூலிகையை சர்வவசிய எந்திரம் வரைந்து, சர்வவசிய தாயுத்தி வைத்து, அதை மை வைத்து, அதனுள் இந்த மூலிகையை ஒரு மில்லிகிராம் எடை வைத்தால் கூட சர்வ வசீகரம் உண்டாகும். அதே போல் எதிரியும் தம் வசப்படக்கூடிய நிலை ஏற்படும். முகத்தில் ஒரு பிரகாசமும் மரியாதையும் ஏற்படும். பார்ப்பவர்கள் நம்மை நெருங்கி வர ஆரம்பிப்பார்கள். அதே போல் ராஜ்ய வசியத்திற்கு இந்த ஜோதி விருட்ச மூலிகானது பெரும் பங்கு வகிக்கிறது. சிவனுக்கு உகந்த இந்த ஜோதி விருட்சம் சர்வ தெய்வ வசிகர வேலைகளிலும் இந்த ஜோதி விருட்சம் நமக்கு உதவி புரிகிறது. இது கொல்லிமலை, பச்சை மலை போன்ற அடர்மலை காட்டு பகுதிகளிலே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வ மூலிகை. இது மாதிரியான மூலிகை தேவைகளுக்கு அடியனை கால் செய்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்ளலாம். தேவைக்கு அணுகுவோம். எல்லாம் வல்ல இறைவன் அருளாலே எல்லாருக்கும் எல்லா வகையான சுபிட்சங்களை பெற வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களுக்கு கால் செய்யவும். அதே போல் இந்த மாதிரியான மூலிகைகளை, எளிய வகை மூலிகைகளை தாந்திரிக வேலைகளுக்கு பயன்படுத்தி எல்லா சுப விஷயங்களையும் நல்லவைக்கு மற்றும் பயன்படுத்தி இறையருள் பெறுங்கள். வாழ்க வளமுடன்.